அதுக்கு நம்ம ரிவர்ஸில் ஏற்கனவே டென் பாயிண்ட் செவன் டென் பாயிண்ட் எயிட்டில் சொன்ன மாதிரி இந்த சவுண்ட்பாட்டுக்கு இது தீர்வாகும் இந்த வைக்கல் சவுண்ட் இது தீர்வாகும் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுப்பல இந்த சவுண்ட் நம்ம வந்து இருக்கக்கூடிய அர்பிட்டரி கான்ஸ்டன்ட் மாறத்தக்க மாறிலேயே நீக்கி ஒரு வைக்கல் சவுண்ட்பாடாக மாற்றோம்னா இந்த டிஃபரென்ஷியல் இக்குவேஷன் இந்த வைக்கல் சவுண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற போகிறோம் அதுதான் நமக்கு மெத்தன் சொல்லிட்டு ஏற்கனவே டென் பாயிண்ட் எயிட்டில் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் செவன்லையும் பார்த்தோம் ரெண்டு கணக்குகளையும் அதே மாதிரி தான் நம்ம நிரூபிச்சிருக்கோம் இந்த எக்ஸைஸில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் இதே மாதிரி தான் நம்ம வந்து இருக்கோம் அதனால் முதல்ல டென் பாயிண்ட் செவன் எயிட்லாம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இது மிகவும் எளிதாக இருக்கும் இப்போ டென் பாயிண்ட் நைன் இப்போ கிவன் ஈக்குவேஷன் என்னென்னா ஒய் இவல் டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா சிங்கிற ஒரே ஒரு கான்சன்ட் தான் இருக்குது இப்போ சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட் சிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இங்கே மாறத்தக்க மாறலியாக இருக்குது அப்போ அதை மட்டும் நம்ம எலிமினேட் பண்ணுவோம் அப்போ ஒரு மாரத்தக்க மாறலியை எலிமினேட் பண்ணுறோம்னா அது ஒரு தடவை டிஃப்ரென்சியேட் பண்ணிக்கலாம் ஒரு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஈக்வேஷன் இருக்குன்னா அதை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு தடவை டிஃப்ரென்ஷேட் பண்ணிக்கலாம் அதனால் இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கும் கிவ் ஒன் ஈக்வேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதாவது எக்ஸை பொறுத்து வகையிட எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா என்ன கிடைக்கும் ஒய்ஏ dx, அப்புறம் டூ இன்ட்டு எக்ஸ் பண்ணா இன்னொரு ஒன் பண்ணா ஜீரோ ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் எக்ஸ் பண்ணா இவர் எக்ஸ் இன்ட்டு பவரில் இருக்கக்கூடிய கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கிது டிஒயக்ஸ் இதுல சி இன்னும் எலிமினேட் ஆகல அப்ப என்ன பண்ணுவோம் இது ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் சி இ பவர் எக்ஸ் இதில் இருக்கக்கூடிய சியோட வேலையை கண்டுபிடிச்சி அதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸூர்ட் பண்ணால் நமக்கு தேவையானது கிடச்சிடும் அதோட இதில் வந்து பார்த்தோம்னா சியும் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் சேர்ந்தே இருக்குது அதனால் அதையே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபோர் எக்ஸை எல்ஹெச்எஸ் சைடு அனுப்புவோம் இப்போ டிஒய் பை டி மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிரும் ஈக்குவல்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது மைனஸ் டூ எக்ஸ் சி இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸால இதை டிவைட் பண்ணுவோம்

சிஇ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அந்த சிஇ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போல தான் இதை சப்ஸ்ட் பண்ணிடுவோம் பிளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் டிவைட் பை மைனஸ் டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது இப்போ மைனஸ் டூ எக்ஸால த்ரோட்டா மல்டிப்ளை பண்ணிடும் மல்டிப்ளை பை மைனஸ் டூ எக்ஸ் ஏன்னா அந்த டிவைடர் பை இருக்கு எல்சி எடுத்து கூட பண்ணிக்கலாம்

ஆஃப் ஆஃப் த ஃபேமிலி கர்ஸ் கிவன் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இந்த வைக்கல் தீர்வு தான் இது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த சவுண்ட் பாட்ட வைக்கல் சவுண்ட் தான் கண்டுபிடிச்சோம் அது கொஸ்டின் உள்ள வைக்கல் சவுண்ட்பாடே வந்துருது அதாவது கொடுக்கப்பட்ட சவுண்ட் என்பது கொடுக்கப்பட்ட வைக்கல் சவுண்ட் தீர்வு தீர்வாகும் அப்படிங்கிறத நம்ம இதை மூலமாக நிரூபிச்சிடறோம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அர்பிட்டரி கான்ஸ்டன்ட் அதை எலிமினேட் பண்ணுறோம் வரக்கூடிய டிஃபரன்ஷியல் இக்குவேஷன் இது மாதிரி வந்துடுது அதாவது ஒரு அர்பிட்ரி கான்சென்ட் எலிமினேட் பண்ணோம்னா ஒரு தடவை டிஃபரென்சியட் பண்ணிக்கிறோம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வைக்கல் சவுன்பாடு நமக்கு இந்த டி படி எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர் எக்ஸ் க்யூப்னு இந்த வைக்கல் சவுண்ட் தீர்வானது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவிச்சிடும் இது எக்ஸாம்பிள் டென் பாயிண்ட் நைன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்